இப்போ நம்ம இந்த போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னாக்க, இந்த அப்ளிகேஷன் பாரில் இந்த மெனுவை தவிர்த்து இந்த ஃப்ரிட்ஜ் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த ஜூம் லெவலு இதை பற்றிலாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இது வரையில் இந்த எசன்சியல் சர்ச் பாக்ஸ் வரல பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கண்ட்ரோல் பேனலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டில் வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிம்புடாகவே இருக்கான், ஆக்டிவாக இருக்காது. இது வந்து டிஆக்டிவாக தான் இருக்கு, டிம்புடாக தான் இருக்கான். ஏன்னாக்கா இப்போ இந்த ஒர்க் ஷீட்டுக்குள்ளே இதை மாற்றம்படைய செய்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் இது அப்படியே டிம்புடாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு இதை வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை சர்க்கிள் ஒன்று எலிப்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது எதனாக்கா, இப்போ இந்த கண்ட்ரோல் பேனலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இது இது வந்து எதனாக்கா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இது வந்து இந்த சுற்றியில் இருக்கு பார்த்தீங்களா, ஒம்பது பாயிண்ட் இருக்கும். அது வந்து எதை குறிக்குதுனாக்கா, இந்த பாருங்கள் எங்கே நம்ம வந்து இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதை தான் இது குறிக்குது. இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இப்போ வந்து இதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஒரு கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் வந்து ஒரு கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். அது ஏதாவது ஒரு கலர், ரைட், ஓகே. இப்போ இதானா ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த கார்னரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அதாவது இந்த கார்னரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை சுற்றுறேன். இப்போ இதை வச்சு பாருங்கள், அந்த புள்ளி அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே சுற்றி சுற்றி வரும், அப்படி வரும். அதே மாதிரி ஒன்று அதே மாதிரி தான் வரும். இப்போ வந்து இதை வந்து நான் அழிச்சிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இதில் இப்போ வேறு எதுவும் போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். இது அப்படின்னா இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே இன்னொன்று சின்னதாக ஒரு கட்டம் போட்டுக்கிறேன். இப்படி போட்டு இதுக்கு வேறு ஒரு கலர் தெரிகிற மாதிரி ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை குரூப் பண்ணிக்கிறேன். அது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜி. அப்படி இல்லைனாக்கா ஆப்ஜெக்டில் போய் இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இதோட ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ஜி. இப்போ நான் குரூப் பண்ணிட்டேன். சரி, இப்போ வேறு ஒரு கார்னரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஓரத்தை இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சுற்றும் போது பாருங்கள், இது மட்டும் அதே இடத்துல இருக்குது, மற்றது சுற்றி சுற்றி வரும். நான் பாருங்கள் வருதா, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படியே இருக்கும், மற்றது சுற்றி சுற்றி வரும். அதான் அதே மாதிரி இப்போ சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டாலும், இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டாலும் இப்போ பாருங்கள் இதுலேயே சுற்றி சுற்றி வரும். இப்போ இது வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டை மையமாக வச்சு இது அப்படியே சுற்றிக்கிட்டு வரும், சுற்றிக்கிட்டு வரும். அதான் அந்த பொசிஷன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது இதுதான். இப்போ அடுத்தது நம்ம இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ அடுத்தது நம்ம இது வந்து பொசிஷன்னு பேர், இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து பொசிஷன்னு பேர். இது எப்படி நாக்க இந்த பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கும் ஜீரோ லாக்குக்கும் உள்ள தூரம் அதை தான் இங்கே காட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் கொண்டு போவாங்க அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து அளவு வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ ஜீரோ லாக்கு இப்படி கொண்டு வந்தோம்னா பாருங்கள், இங்கிட்ட ஜீரோ தான் காட்டும். பார்த்தீங்களா, ஜீரோ தான் காட்டும். இப்போ இதில் வந்து நான் ஒரு அளவு கொடுக்குறேன், 80 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 80 கொடுக்குறேன் எக்ஸ் அச்சு கொடுத்தோன்னா பாருங்க, எங்கிட்ட வந்துடும். அது இங்கிட்ட வந்துடுச்சு, இப்போ பாருங்க எங்கிட்ட வந்துடுச்சு 80க்கு, இது எங்கிட்ட வந்துடுச்சு. இப்போ 20 கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன், அது பாருங்க இது உள்ளே வந்துடும். அதே மாதிரி ஒய் அச்சு, இது மேலே எங்கேயும் போகிறது. இப்போ இதில் வந்து நான் ஒரு 60 கொடுக்குறேன், பாருங்க இது கீழே வந்துடும், கீழே வந்துடும். இது மாதிரி இப்போ 0 கொடுக்குறேன்,
மேலே போயிடும், டாப்புக்கு போயிடும். இப்போ ஒரு 35 கொடுக்குறேன், 35 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், கீழே வந்துடும். இது மாதிரி அளவு மாற்றிக்கிறதுக்கு தான் இது, மாற்றி இது இடத்த மாற்றிக்கிறதுக்கு தான் இது. இதை நம்ம தள்ள தள்ள அங்கே இவருடைய அளவும் மாறிக்கிடும், அங்கே வந்து இவருடைய இதை மாறிக்கிட்டே வரும். போக அந்த அளவும் மாறிக்கிட்டு வரும், இது அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து இது வந்து பார்த்துக்கணும், பொசிஷனுக்குன்னு பார்த்துக்கலாம். இது இது வந்து விட் அண்ட் ஹைட்டு, இது இது வந்து விட் அண்ட் ஹைட்டு. இப்போ 24 இருக்கா, இப்போ இதை 50 கொடுங்க, 50 கொடுத்துட்டு என்ட்ரு அடிங்க. இது மாதிரி இது அதுக்கு தகுந்த மாதிரி இது பெருசாகிக்கும். அதே மாதிரி அதே மாதிரி இது ஹைட்டு, இது ஹைட்டில் வந்து எவ்வளவு இருக்குது, 20 இருக்குது. இப்போ நீங்கள் 30 கொடுங்க, 30 கொடுத்தா என்ட்ரு கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுமே மாறிக்கும். இதுக்கு எது கொடுத்து கொடுக்குறோமோ அதே மாதிரி இதுவும் மாறிக்கும். இப்போ நம்ம கொடுத்தது மட்டும் இப்போ தான் நார்மலுக்கே வந்துடலாம், கண்ட்ரோல் சென்டர் கொடுத்தா நார்மலுக்கே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது இது வந்து பாயிண்ட் என்னன்னாக்க, கன்ஸ்ட்ரைன்ட் பொசிஷன் ஃபார் விட் அண்ட் ஹைட்டு. இதோடைய பேர், இதோடைய பேர் அதான் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த பேர் வந்து இதுதான். இப்போ வந்து இதை செயின் மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணாக்க இது தனியாக கலந்துக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் ஹைட்டில், இப்போ வந்து விட்டு அகலம் வந்து இதில் இப்போ எவ்வளவு இருக்குது, 24 இருக்குது. நான் ஒரு 30 கொடுக்குறேன், 30 கொடுத்து என்ற தட்டுற அந்த அகலம் மட்டும், இந்த அகலம் மட்டும் கொஞ்சம் மாறும். இது இது வந்து அப்படியே ஃபிக்ஸட், இது அப்படியே தான் இருக்கும். இப்போ 40 கொடுக்குறேன், இப்போ 40 கொடுத்து அந்த இடத்துல 40 கொடுத்துட்டேன். இப்போ 40 கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரு அடித்தாக்க பாருங்கள், இது மட்டும்தான் மாறும். அடியில் இருக்கிறது, அடியில் இருக்கிறது மாறாது. இப்போ இது இதே இது ஜாயின் ஆகி இருந்துச்சுனாக்க இதுக்கு தகுந்த மாதிரியே இதுவும் மாறிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் ஹைட்டு கொடுக்குறேன், இப்போ ஹைட்டு ஒரு 25 கொடுக்குறேன், 25 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 25 கொடுக்கும்போது கொடுத்துட்டேன், இப்போ என்ட்ரு கொடுக்குறேன், மாறிக்கும். அதே மாதிரி இதை வந்து இப்போ இந்த வந்து வந்து யூஸ் பண்ணுறது வந்து அது மாதிரி தான். இப்போ நீங்கள் அளவு உயரம் மட்டும் அதிகமாக்கணும்னாக்க இதை எடுத்துகிட்டு கொடுங்க, இல்லைனாக்க ஹைட்டு விட்டு ஒரே டைமில் மாறும். இப்போ இது வந்து இதில் இது வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து, இப்போ நம்ம அடுத்த இதை அடுத்தது இதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னாக்க விட் அண்ட் ஹைட் அண்ட் பர்சன்டேஜ், அதாவது உயரத்தையும் அகலத்தையும் பர்சன்டேஜில் வச்சு பார்க்குறது. இப்போ நம்ம பழைய நிலைமைக்கே வந்துடலாம், கண்ட்ரோல் செட்டு கொடுத்து பழைய இதுக்கே வந்துடுறேன், எப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150, 125, 100, 75 இப்படி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து 150 கொடுக்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பெருசாகி காட்டும். இப்போ 200 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் இது பெருசாகி காட்டும். அதே மாதிரி இது இதை வந்து இப்போ 50 கொடுக்குறேன், சின்னதாகி காட்டுகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் ப்ரொபோசிஷன் ஃபார் ஸ்கேலிங், இது இது போன தர மாதிரியே தான், இதே மாதிரியே தான் இதுவும். இதை கிளிக் பண்ணோம்னாக்க இப்போ இதை வந்து கொடுத்தோம்னாக்க 75னாக்க 75% இது வந்துடும். இப்போ 200னாக்க இது 200 வந்துடும், இது வந்து ஹைட்டு மாறாது. இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நான் பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். ஆ ரைட்டு, எப்படியா இருக்குதா இப்போ இது எடுத்தாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை கொடுக்குறேன், இதில் வந்து 200, இப்போ உயரம் வந்து மாறிக்கும். இந்த உயரம் வந்து 200 அந்த அகலம் வந்து விட்டு வந்து மாறாது, ஹைட்டு மட்டும்தான் மாறும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, இப்போ இது ஷியர், இது வந்து ஷியர் ஆங்கிள், ஆனால் இது வந்து ரொட்டேஷன் ஆங்கிள். இதை பற்றி தான் இதை பற்றியே பார்க்க போகிறோம். இப்போ இது மட்டும் இப்போ முதல்ல இங்கே வந்து இது இப்போ இந்த இமேஜ் கூட வேணாம், இப்போ அதை விட கொஞ்சம் சின்னதாக அப்படியே வரைஞ்சிக்கிறேன், சின்னதாக இப்படி போட்டுக்கிறேன். ஆ அப்படி சின்னதாக இருக்கட்டும், இதுக்கு நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், ரைட்டு இப்படி இருக்கட்டும்.
இப்போ இதை செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன். ரைட், இப்படி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை டிகிரி ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து 30 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 30 கொடுத்தா இது 30 டிகிரி ஆங்கிள் மையத்தில் இருந்து 30 டிகிரி ஆங்கிளில் இதை சாஞ்சிக்கும். இப்போ அதே இதை இப்போ 90 டிகிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, படுக்க வசத்தில் வந்துடும். அதை பார்த்தீங்களா, இப்படி வந்துருச்சு. இதை 90 டிகிரியில் வந்துருச்சு. இப்போ இதை நான் 0 கொண்டு வந்துடுறேன், பழைய மாதிரியே வந்துடும். இது மாதிரி நம்ம ஏதாவது இமேஜை வந்து இப்படி சாய்வாக வச்சுக்கிறதுக்கு இதை நாம் யூஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ அடுத்தது இது வந்து ஷியர் அண்ட் ஸ்கியூன்னு பேர். இப்போ வந்து இந்த இமேஜை அழிச்சிடுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். சரி, இந்த கலரே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இதை கொடுக்குறேன். இதை வந்து அடிப்பக்கம் தான் மாறும். இப்போ பாருங்கள், 30 டிகிரி ஆங்கிள் கொடுங்க பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து இப்படி மாறிக்கும். 30, இதை 45 கொடுத்தீங்கன்னாக்கா இது இன்னும் சாய்வாக வரும். இந்த மையத்துலேருந்து இந்த 45 டிகிரி ஆங்கிளில் இது வந்து அடிப்பக்கத்தையும் மேப்பக்கத்தையும் இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது வந்து இப்படி மாறும். இப்போ திருப்பி எந்த வருது கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள், 10 டிகிரி ஆங்கிள் கொடுக்குறேன் பாருங்கள், இது இப்படி வந்துடும். இது அடியில் மட்டும்தான் மாறும். மையப்புள்ளியை வச்சு அடியில் இது டைரெக்ஷன் வந்து மாறும். அதுதான் இது. இந்த மாதிரி ஏதாவது மாற்றிக்கிறதா இருந்தாக்கா நம்ம மாற்றிக்கலாம். அதுதான் அடுத்தது வந்து இது வந்து என்னன்னாக்கா ரொட்டேட் 90 டிகிரி கிளாக் வைஸ். இதுக்கு பேர் இது கீழே. இதுக்கு அடுத்தது வந்து ரொட்டேட் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு பேர். இது இது வந்து என்னன்னாக்கா இது சொன்னேன், இது வந்து ரொட்டேட் 90 டிகிரி கிளாக் வைஸ். அதாவது கடிகாரம் சுற்றுது பார்த்தீங்களா, இது அந்த டைரெக்ஷனில் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி. அதாவது கடிகாரம் சுற்றுறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது திரும்பும். இப்போ அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு படம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அதை காட்டுறேன் எப்படியா இருக்கட்டும். இதுக்கு ஒரு கலரை ஃபுல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்படி தள்ளி வச்சுக்கிட்டாமா. இப்போ பாருங்கள், இப்போ வந்து 90 டிகிரி படுக்க வசதியில் வந்துச்சு. அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன். இது கூட நான் ஒன்று போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுத்தர் தெரியும், இல்லாட்டி அது ஒரே மாதிரியே தான் தெரியும். செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுறேன், இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொண்டாந்து இப்படி வச்சிடுறேன். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ரைட், இந்த கலர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதை இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ஜெக்டில் போய் குரூப் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், இப்போ வந்து 90 டிகிரியில் இது சாயம். அதை பாருங்கள், இப்படி 90 டிகிரியில் இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறி வரும் பார்த்தீங்களா. இது இது மாதிரி பண்ணுறது தான் இது. இப்போ இது வந்து என்னன்னாக்கா ஃப்ளிப்பு ஹரிசாண்டில். அதை எப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள். இதை இப்போ ஒரு கிளிக் பண்ணுங்கள், மாறி வந்துக்கிச்சா எனக்கு வரேன். நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு டூலை செலக்ட் பண்ணி இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ இப்போ வேணாம், இப்போ நான் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துச்சு. இப்போ பாருங்க, இது இது இந்த பக்கத்து இப்படி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல், மேலேயும் கீழேயும். இப்போ வந்து இதை பாருங்கள், இந்த இந்த இது இருக்கு பார்த்திங்களா, இது திரண்டு கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிட்டோம், இதை கொடுக்குறேன். கீழே வந்துருச்சு, அந்த கோடு மாதிரி இருக்கிறது கீழே வந்துருச்சிங்களா. இப்போ திருப்பி கொடுக்குறேன், மேலே போய் இப்படி இப்படி மாற்றி மாற்றி இப்போ திரண்டுக்கும். அது மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிற மேலேயும் அப்படி திரண்டு வரும். இது அந்த மாதிரி தான். இது வந்து என்னன்னாக்கா இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறத காட்டுறது தான் இது. சரிங்களா, இது எப்படி இப்படிலாம் இருக்குங்கிறத காட்டும். இது பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். பி வந்து நேராக இருக்கேன், அது வந்து அந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம்.
இப்போ இது வந்து இந்த மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம பார்க்கறது இது வந்து அவ்வளோதான், இது ரெண்டு தான் மெயினாக. இது இது வந்து இந்த ஆப்ஜெக்டை குறிக்கிறது தான் இந்த பிங்கிறது. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது, அதாவது லைனு ஸ்ட்ரோக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை அழிச்சிட்றேன். இப்போ இதை அழிச்சிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் ஒன்று அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்க இதை பாருங்கள், இது பற்றி ஒரு பாயிண்டில் இருக்குது. இப்போ வந்து நான் ஏழில் வச்சுக்கிறேன். இது வந்து இதாகிக்கும், கொஞ்சம் தடிமன் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டைலு, ஸ்ட்ரோக் ஸ்டைலு. இப்போ இது மாதிரி வேணுமா, இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த இது மாதிரி வேணுமாலும் இப்படி உங்களுக்கு தெரியாது, ஆனால் இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக வச்சா தான் தெரியும் உங்களுக்கு. இரநூறு இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரி வரியாக இருக்கிறது தெரியும். வந்தாச்சு. இப்போ இந்த புள்ளி டாட் டாட்டாக வேணும்னாலும் இந்த டாட் டாட்டாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் மாதிரி பெட்டிங்கில் இருக்க பெட்டு மாதிரி இருக்கிறத போட்டோம்னாக்கா அது ஒரு இதாக வரும். அதே உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ அந்தந்த டைரக்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இந்த உன்னுடைய அதுக்கு பக்கத்தில் இருக்க பேர் கொடுத்துருப்போம், அதான் என்னுடைய பேர். இந்த ஸ்டைலோட பேர் அதான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதை மட்டும் நான் அப்புறம் நான் சொல்கிறேன், ஆனால் இது வந்து தேவையில்லை. இருந்தாலும் நான் கடைசியாக இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப் ஷேடோ. இப்போதைக்கு இதை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், கீழே வந்து ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும், ஷேடோ வரும். இப்போ இதை கிளிக் பண்ணாக்கா அது போயிடும். இதில் அந்த இதுதான் ஷேடோ, சின்னதாக ஒரு ஷேடோ ஒன்று கொடுக்கறதுக்கு. இப்போ இதை பெருசாக்கி காட்டுறேன். எப்படாதான் பாருங்க, இப்போ இந்த ஷேடோ கொடுக்குறேன். இந்த குழவில் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேடோ கொடுக்குறேன் பாருங்கள், அது வந்துடுச்சு. இந்த ஷேடோ வந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி அதை கிளிக் பண்ணுறேன், அது போயிடும். திருப்பி கிளிக் பண்ணால் அது வந்துடும். இந்த ஷேடோ கொடுக்கறது இது மாதிரி தான். இப்போ அடுத்தது இது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த எஃபெக்ட்ஸுங்க தான், எஃபெக்ட்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதில் ட்ரான்ஸ்பரன்ஸு, டாப் ஷோடு, இன்னர் ஷோடு, அவுட்டர்க்குள்ளோ, இன்னர்க்குள்ளோ, பபல் அண்ட் எம்பசஸ், ஸ்டைனு, பேசிக் ஃபர்வரு, வேறு டைரக்ஷனல் ஃபர்வரு, இது மாதிரி நிறையா கிராடியண்ட்டு ஃபர்வரு, இது எல்லாமே இருக்கும். இதில் இது ஒன்று ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். இப்போ டிராப் ஷோடாக பார்த்துட்டோம். இப்போ இன்னர்க்குள்ளோ கூட இது தெரியாது. இப்போ அவுட்டர் குளோ பார்ப்போம். இப்போ அவுட்டர் குளோவை டிக் எடுத்துட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இது இந்த இடத்துல போய் அதாவது இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணாக்க இந்த கலர் ஸ்வாச்சஸ்ங்கிறத வரும். இதில் வந்து நீங்கள் ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த கலரை கொடுத்துக்கிறேன். அடுத்து இதை ஓகே கொடுத்துருங்க. இது வந்து சைஸு, இதில் வந்து ஒரு 6 கொடுங்க. இதில் வந்து ஒரு 6 கொடுத்துக்கோங்க. ஒபாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. ஒபாசிட்டி வந்து இதை கிளிக் பண்ணி இந்த ஸ்லைடை தள்ளி 100 கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 100 கொடுத்துட்டு இதை ஓகே கொடுங்க. இதை சுற்றியில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆஃப்டர் க்ளோங்கிறது. இந்த மாதிரி எஃபெக்ட் இப்போ நான் கண்ட்ரோல் செட்டு கொடுத்து பழகிறதுக்கே வந்துடுறேன். இப்போ அடுத்தது வந்து பவல் அண்ட் எம்பஸ் அது கொடுக்குறேன். அதாவது இது ஃபோட்டோஷாப்பை தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு அதில் இது கொடுத்துருக்காங்க, பிளெண்டிங் ஆப்ஷனில் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க வந்து இதுக்கு வந்தாங்கனாக்கா அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் நான். இப்போ இதில் வந்து இன்னொரு பவல் இருக்குது, அதை வச்சுட்டு இது சைஸு அது இதே இருக்கட்டும், இது எல்லாமே இதே இருக்கட்டும். இதை வச்சுட்டு அப்படியே ஓகே கொடுங்க. ஓகே விட்டீங்களா, அங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் வந்து இப்போ இதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே 3D ஆப்ஜெக்ட் மாதிரி இது வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எஃபெக்டை கொடுக்கறதுக்கு தான் அது. இதில் வந்து ஒன்று ஒவ்வொரு தான் இது வந்து கிளியர் எஃபெக்ட்னாக்கா இதை கொடுத்தாக்க அந்த எஃபெக்ட் வந்து கிளியர் ஆகிரும், போயிடும். அது அதுக்கு தான் இதை வந்து ஒன்றே நீங்கள் கொடுத்து பாருங்கள். இது ஒன்றா கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதிரியாக வரும். இப்போ கிராடியன்ட் ஃபர்தர் கொடுத்தீங்கன்னாக்கா
இதை கிளிக் பண்ணுங்கள், இது மாதிரி வரும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இது மாதிரி உள்ளே இருக்கிற கிராடியண்ட் கலருக்கு இப்படி வந்துடும். அந்த மாதிரி கொடுக்கறது தான் இது. இப்போ நம்ம அடுத்ததான் அப்போ இதில் வந்து அவ்வளோதான். அது இது சொல்ல மறந்துட்டேன், ஒபாசிட்டி. இது வந்து ஒபாசிட்டி, இதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா ஸ்லைடர் வரும். இப்போ இது வந்து இந்த கலர் இருக்குது, அப்படி இல்லைனா கூட எனக்கு கொஞ்சம் கலரை வேறு கலர் மாற்றி காட்டுறேன். இதை வச்சுக்கிட்டு இந்த கலருக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒபாசிட்டியை கிளிக் பண்ணி இந்த ஸ்லைடரை கொஞ்சமாக தள்ளி பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது மாதிரி இது மாதிரி இப்படி சேஞ்ச் ஆகும். இப்போ இது கடைசியாக ஜீரோ கொண்டு விட்டோம்னாக்கா பிளைனாக தான் இருக்கும், இதுக்கு கலரே ஆட் ஆகியிருக்கிறது தெரியாது. இப்போ ஃபுல்லாக வச்சுட்டிங்கனாக்கா இது வந்து ஃபுல் ஆகிக்கும். இந்த மாதிரி தேவையான மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லைடரு. இதை மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு லைட் கலராக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கலரை கொண்டு வந்துக்கலாம். இது அவ்வளோதான், இந்த எஃபெக்ட்டுங்கிறது அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அலைன். இதை பாருங்க, இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அலைன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து அலைன் லெஃப்ட் எட்ஜஸ், இதுக்கு பேர், இதுக்கு பேர் அலைன் லெஃப்ட் எட்ஜஸ். ரெண்டாவது அலைன் ஹரிசாண்டில் சென்டர், அதாவது ஹரிசாண்டில் இந்த படுக்க வசதிக்கு சென்டர் பண்ணும் இதை. அது இது இது வந்து ரைட் அலைன்மெண்ட்டு, இது வந்து அலைன் ரைட் எட்ஜஸ்ன்னு பேர். சரி, அதே மாதிரி இது இது வந்து அலைன் டாப் எட்ஜஸ், இதுக்கு மேலே வந்து அலைன் ஆகும். டாப் எட்ஜஸ்னால் மேலே வந்து அலைன் ஆகும். அதுக்கு அடுத்தது அலைன் வெர்டிக்கல் எட்ஜு. அடுத்தது வந்து பாட்டம் எட்ஜு, இது வந்து அலைன் வெர்டிக்கல் சென்டர் எட்ஜு. இது வந்து வெர்டிக்கல் சென்டர் எட்ஜு, இது வந்து அலைன் பாட்டம் எட்ஜஸ். அது அப்போ ஒன்றா பார்ப்போம் பாருங்க. இப்போ இருக்கு, இப்போ இது வந்து கிளிக் பண்ணுறேன், இந்த ஓரத்துக்கு போயிடும். இது திருப்பி கிளிக் பண்ணுறேன், இது வந்து சென்டர் பண்ணுறதுக்கு வந்துடும். இது வந்து கொடுத்தாக்கா ரைட் சைடுக்கு வந்துடும். அதே மாதிரி இது இது இப்படி கொடுத்தோம்னாக்கா மேலே பாட்டத்துக்கு போயிடும். இதை வந்தாக்கா இது வந்து வெர்டிகளுக்கு சென்டர் பண்ணும். இதை கொடுத்தாக்கா டாப்பு பாட்டம் பாட்டத்துக்கு வந்துடும். அதான் அது மாதிரி தான் இது. அதுக்கு முன்னாடி அது அதே மாதிரி இதில் ஒரு இதெல்லாம் இருக்குது, இது வந்து இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து நான் பழைய சென்ட் இப்படி கொண்டு வந்துடுறேன். சரி, இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இது வந்து அலைன் டு செலெக்ஷன் வைக்கிறேன்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு இதை பண்ணினாக்கா இது எங்கிட்டு தள்ளினாலும் இது போகாது. இதை எந்த பக்கத்து தள்ளினாலும் இது போகாது. ஏன்னாக்க இதுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகியிருந்தால் தான் அது வேலை செய்யும். இப்போ பாருங்கள் இருக்கு, இதில் எலிப்ஸ் ஒன்று இருக்குது. நான் இங்கே இன்னொரு போட்டுக்கிறேன், இந்த இடத்துல எலிப்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு அதுக்கு ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஆ ரைட்டு, கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ரெண்டையும் நான் இது செலக்ட் ஆகியிருக்கு, இதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்தாக்கா இது போகும் எல்லாம். இது என்கிட்ட வருதா, இது என்கிட்ட வருதுங்களா, எல்லாமே இது வரும். அப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இது வரும், இது இப்படி வரும். அதே மாதிரி ரெண்டு செலக்ட் ஆனால் தான் இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது பாருங்கள் எப்படி வந்துடும், இதை தள்ளாக்கா இது எப்படி வரும், இது என்கிட்ட வந்துடும். அதே மாதிரி தான் இதுலையும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து அலைன் மார்ஜின், இதை டிக் அடிக்க, இதை டிக் அடிச்சிங்களா, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வச்சுக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் கீழே வரட்டும். ஆ சரி, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், அலைன் டு மார்ஜின், மார்ஜின்ஸ் இருக்குது. அது வந்து இப்போனாக்க இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கைடு இதுதான் மார்ஜின் இருக்குது. இதுக்குள்ளே தான் இது வந்து அலைன் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்க இந்த மார்ஜின்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி ரைட் அலைன்மெண்ட்டை கொடுத்தா இது மாதிரி தான் வரும். இப்போ வந்து வெர்டிக்கலில் கொடுக்குறேன் பாருங்கள், இது அந்த மார்ஜின்குள்ளே தான் இதாகும். அதே மாதிரி பாட்டம் கொடுத்தாலும் இந்த மார்ஜின்குள்ளே தான் இது அலைன் ஆகும். இப்போ அடுத்தது அலைன் டு பேஜஸ். அடுத்தது இந்த அலைன் பேஜ், இதை கொடுத்தீங்கன்னாக்க அலைன் பேஜ்னாக்க இந்த பாருங்க, இந்த ஆப்ட் கோடு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் இந்த ஆப்ட் கோடுக்கும் இதுக்கு தான் இது அலைன் ஆகும். இப்போ இதை அங்கே வந்து முன்னாடி இப்படி வச்சிடுறேன். இப்போ பாருங்க, இப்போ இதை கொடுக்குறேன் கரெக்டாக, இதுக்கு வெளியில் வந்துருச்சு பாருங்க, இதில் வந்து அலைன் ஆகும். அதே மாதிரி ரைட்டு அலைன்மெண்ட்டு கொடுத்தாக்கா இதே மாதிரி இந்த எட்ஜில் வந்து இதை அலைன் ஆகும். அது மாதிரி இருக்கிறது தான் இது.
அதே மாதிரி ஸ்ப்ரெட்டு அதே மாதிரி தான், இது வரும், இதை கிளிக் பண்ணாக்க இதை கிட்ட போவோம், இது அதே தான். இப்போ நம்ம இதுக்கு அடுத்ததான் பார்க்க போகிறது வந்து, இதுக்கு அடுத்த பார்க்க போகிறது வந்து நம்ம இந்த குயிக் அப்ளை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை கிளிக் பண்ணாக்க இந்த மாதிரி விண்டோ ஒன்று வரும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு, இதுதான் குயிக் அப்ளை விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து க்ளோஸ் ஆகி இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் ப்ரிஃபரன்ஸ் டேப் வந்து இதில் ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணியிருக்கு, இதை நமக்கு இப்போ வேண்டியதில்லை. இது மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்க்ளூட் பேராகிராஃப் ஸ்டைலு, இன்க்ளூட் கேரக்டர் ஸ்டைலு, இன்க்ளூட் ஆப்ஜெக்ட் ஸ்டைல், இது மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ராக்கெட்டில் வந்து பி கோலன்னு போட்டிருப்பாங்க, சி கோலன், இதே மாதிரி ஒன்று ஒன்று போட்டிருப்பாங்க. இதை வந்து எதுக்குனாக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் வந்து இன்க்ளூடு மெனு கமாண்ட்ஸ் எம், அதை வந்து மெனு பற்றிய டீட்டெயில் பூரா வரும். அதை வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் அதான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இங்கே மெனு கோலன் அடிச்சிருக்கேன், இதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து மெனு ஐட்டம் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து இப்போ நியூன்னு அடிங்க. இப்போ நியூன்னு அடித்தாக்க இந்த நியூவில் என்னென்னது இருக்குமோ அது எல்லாமே வரும். அது மெனு எஃபெக்ட் ட்ராப்ஸோடு இது ஃபுல்லாக இது வரும். இப்போ வந்து நான் வந்து இந்த நியூ கூட வேணும், அது எம் கோலனே போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைல் மெனுவை நான் வந்து தேடுறேன் பாருங்கள். இந்த ஃபைல் மெனு வந்து இந்த பாருங்கள் ஃபைல் மெனு டாக்குமெண்ட் செட்டப்பு, இதை கிளிக் பண்ணாக்க இதில் வந்து இந்த டாக்குமெண்ட் செட்டப்புங்கிறது இது வந்துடும். இதில் நம்ம எது இதை நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டு உருவாக்கிக்கலாம். ஆனால் இது வரை க்ளோஸ் ஆகி போயிடும். அது மாதிரி இப்போ வந்து இப்போ இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆப்ஜெக்ட் ஸ்டைல் இல்லை கரெக்டர் ஸ்டைல் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னாக்க இப்போ இதை இது பண்ணிடுங்க. இதை இந்த இடத்துல வந்து சி கோலன் ஆனாக்க நம்ம வந்து இங்கே எந்த ஆப்ஜெக்ட் இதில் இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்னது வந்து எதை பற்றி சொன்னாக்கா இன்க்ளூட கேரக்டர் ஸ்டைலுக்கு ஒரு கேரக்டரும் அதில் இல்லை, அதனால் நமக்கு வந்து இது ஓப்பன் ஆகலை. எனக்கு இது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதா தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மெனு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். அதே மாதிரி ஒன்று எது எது வேணுமோ அதை பற்றியே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் கலர்ஸ் சிஓ எல்ஓ ஆர் கலர்னு எடுத்திங்கனாக்கா இதில் வந்து இந்த கலர் ஸ்வாச்சஸ் எல்லாம் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த கலர் ஸ்வாச்சஸ் வந்துடும். இப்போ இதை இதில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கலரை மாற்றிக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து அந்த கலரை மாற்றலாம் மாற்றிக்கலாம். அதான் அந்த மாதிரி இது சீக்கிரமாக இது பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இதை மெனுவெலாம் பார்த்துட்டு இப்போ இப்போ டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணியிருந்தோம்னாக்கா அது தகுந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை பற்றி சொல்லும்போது அப்போ நான் இதை நான் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இப்போ இந்த குயிக் அப்ளைங்கிறத இதுதான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எதை பற்றினாக்கா இப்போ இந்த இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கண்ட்ரோல் பேனல் மெனுங்கிறது. இதை கிளிக் பண்ணாக்க இதில் பாருங்கள் ஸ்ட்ரோக் ஸ்டைல்ஸ் கிளியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைமென்ஷன் இன்க்ளூட் ஸ்ட்ரோக் வித் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டோட்டல்ஸ் ஸோ கண்டென்ட் ஆப்செட் அட்ஜஸ்ட் ஸ்ட்ரோக் வெயிட் வென் ஸ்கேலிங். இது வந்து டக் அட் டாப், இது வந்து டக் அப் டக் அட் பாட்டம், இது வந்து ஃப்ளோட், இது வந்து கஸ்டமைஸ் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதுனாக்க இந்த ஸ்ட்ரோக் ஸ்டைலு, அதை கிளிக் பண்ணாக்க இதை பாருங்கள் இந்த ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து இந்த ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரோக் வந்து புதுசாக உருவாக்கிக்கலாம். அது எப்படின்னாக்க இதில் நியூ இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. இந்த இடத்துல அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்படி வரும். இப்போ இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதை நான் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நெருக்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கிட்டு இதை ஆடு கொடுங்க, ஆடு கொடுத்துட்டு
டன் இதை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நியூ ஸ்ட்ரோக் ஸ்டைல் வந்துடும். இது மாதிரி தான் கொடுக்கலாம். நான் வந்து இதை பற்றி நான் வேறு மெனுவில் பார்க்க மெனுவை பற்றி பார்க்கும்போது விண்டோ மெனுவை பற்றி பார்க்க போகும்போது இதெல்லாம் நான் இது பேரெலாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது சும்மா அதை ரஃபாக தெரிஞ்சுக்கங்க, இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான். இப்போ அது அடுத்தது வந்து கிளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது என்னங்கிறத பார்ப்போம். இந்த இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நான் ஒரு ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி மேலே வந்துருச்சு. இப்போ இங்கே போய் கிளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாக்க இது பழைய நிலைமைக்கு, இங்கே இது எந்த இடத்துல இது வந்துச்சு அது பழைய நிலைமைக்கு இது வந்து திருப்பி வந்து நின்றுக்கும். அது இதனுடைய இதை வந்து அதே மாதிரி தான். இதுக்கு அடுத்தது வந்து டைமென்ஷன் இன்க்ளூட் ஸ்ட்ரோக் வித்து அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது வந்து இதை பற்றி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் இதை வந்து பெருசாக ஸ்ட்ரோக்கை இப்படி பெருசாக கொடுத்துக்கிறேன். இப்போ இவருடைய மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல காட்டும், இந்த ஹைட்டி வித்து இதெல்லாம் இந்த இடத்துல காட்டும். அதாவது இந்த வெளி கட்டத்தையும் இந்த கட்டத்தையும் இந்த அளவையும் சேர்த்து சொல்கிறது தான் இந்த அளவு. இப்போ இது வந்து டிக்கி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இவருடைய அளவு வந்து இந்த இடத்துல மாறு, இந்த இதை சேர்க்காம இந்த வெளி கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்க்காம இந்த இடத்துல இதை அளவை காட்டும். இதை திருப்பி செலக்ட் பண்ணோம்னாக்க அந்த வெளிக்கோட்டையும் சேர்த்து இந்த இடத்துல காட்டும். நீங்கள் பண்ணி பாருங்கள், இந்த அளவை கொஞ்சம் நல்லா வச்சு பாருங்கள், உங்களுக்கு அது வந்து தெரிய வரும், அது என்ன மாற்றம் ஆகுதுன்னு தெரிய வரும். இதனுடைய இது வந்து அதுதான். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ இதில் நம்ம ஷோ கண்டென்ட் ஆஃப்செட் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். இப்போ வரைஞ்சிக்கிட்டு இப்போ இது உள்ள ஒரு இன்னொரு ஆப்ஜெக்டை ஒன்று போடுறான், எலிப்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதனுடைய பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதனோட அமைவிடத்தை வந்து காட்டுறதுக்கு தான் இது. இப்போ இதை டிக்கை எடுத்துட்டோம்னாக்க இப்போ இதில் டிக்கை காமிச்சோம்னாக்கா அதனுடைய லொக்கேஷனை வந்து இதில் காட்டாது. இதை அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது, இது வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து அட்ஜஸ்ட் ஸ்ட்ரோக் வித் வென் ஸ்கேலிங். இப்போ வந்து இப்போ இந்த டிக்கை வந்து இப்போ எடுத்துடுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இழுத்து பிடி கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்கேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த திக்னஸ்ஸு இந்த பெருசுக்கு தகுந்த மாதிரி இந்த எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவரோட அவுட்லைன் மாறினாதான் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா அது நல்லா இருக்காது, படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்கேல் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரோக்கு வந்து அதிகமாகணும்னாக்க இது டிக்கில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் டிக்கை அடித்து வச்சுருக்கேன், இது டிக் இருக்குது. இப்போ வந்து இதை இப்போ வந்து இப்போ இதை பெருசாக வச்சு பார்த்தோம்னாக்கா இதை தகுந்த மாதிரி இது வரும், திக்னஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுக்கு தான் இது அந்த மாதிரி இதை பண்ணிக்கிறதுக்கு தான் இது. ஆனால் இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, இது எதுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து அதாவது டக்கட் டாப் இதுனாக்கா இந்த கண்ட்ரோல் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இது வரையில் அந்த கண்ட்ரோல் பேனல் இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான், இந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் இது இந்த இடத்துல கண்ட்ரோல் பேனல் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல. இதை செலக்ட் பண்ணலாமா வேறு எதை செலக்ட் ஆகிருச்சுனாக்கா இப்போ பாருங்கள் அடுத்தது டக்கட் பாட்டம், இதை நான் டிக் அடிச்சுனாக்க இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து பாருங்கள் கீழே வந்துடும். அதை பார்த்தீங்களா இந்த இடத்துல கீழே வந்துருச்சு பாருங்கள், கீழ் தெரியுதா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், கண்ட்ரோல் பேனல் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ திருப்பி இது இந்த இடத்துல இருக்குது, இதை வந்து திருப்பி இதை வந்து டக்கட் டாப் கொடுத்தாக்கா இதை பழைய மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடும். இது அந்த ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. இப்போ அடுத்தது வந்து ஃப்ளாட்டுங்கிறது என்னன்னாக்க இது மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நமக்கு விருப்பமான இடத்துல செட் பண்ணிக்கிறது தான் கண்ட்ரோல் பேனல். இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன டிக் எடுத்துருக்கேன், பாட்டில் இருக்கணும், ஃப்ளாட்டில் கொடுங்க, ஃப்ளாட்டில் கொடுத்தா அது இந்த இடத்துல இப்படி வந்துருக்கும். இது நம்ம எங்கே வேணுமாலும் இதை இப்படி இழுத்து வச்சுக்கலாம், இதை கண்ட்ரோல் பண்ணல, இதை எங்கே வேணுமாலும் இப்படி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் தான் அது. இப்போ வந்து நான் இதை வந்து மேலேயே வச்சுக்கிறேன். ஆ, இது பழைய மாதிரியே போயிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ அடுத்தது வந்து இதை கஸ்டமைஸ், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணாக்க இது இதெல்லாம் வருது,
இதில் வந்து ஆப்ஜெக்ட்டு, அதாவது இங்கே எதை எது இருக்குதோ அதெல்லாம், எதை எது டிக் அடிச்சிருக்குமோ அதெல்லாம் இதில் காட்டும். இந்த இடத்துல காட்டும், இருங்க வரேன், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு செலக்ட் பண்ணிக்கிட்டால் தெரியும். சரி, இப்போ இதில் வந்து இதெல்லாம் காட்டும். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ்எச் ஓஎச்சுங்கிறது இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான், இந்த இதான் அது. அதே மாதிரி இது எல்லாத்தையும் டிக் அடித்ததெல்லாம் காட்டும். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாக்க ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி இதில் இருக்கும். எப்படின்னாக்க இப்போ டேபிள் சம்மந்தம், இப்போ டேபிள் வரைஞ்சாக்கா அதெல்லாம் இருக்கும். இப்போ இது வெர்டி டேபிள்ஸ் வந்து வெர்டிக்கலைன் மட்டும் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஆப்ஜெக்டில் வந்து பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட் வார்ப்பு, ஆப்ஜெக்ட் ஸ்டைலு, வெர்டிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன், இப்போ இதெல்லாம் கிளிக் அடிச்சிடுறேன். கிளிக் அடிச்சுட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் இப்போ இது இங்கே வந்திருக்கு. இது பூரா இப்போ இந்த பக்கத்தை வந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வந்து இதில் கொடுக்குறதுக்காக தான் அது. இப்போ உங்களுக்கு எதாவது இப்போ எந்தெந்த கமெண்ட் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பேனலில் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது வந்து கேரக்டர் சம்மந்தப்பட்ட, இது வந்து கேரக்டர் சம்மந்தப்பட்டதில் வேறு இது இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாலும் இப்போ ஓகே கொடுத்தீங்கனாக்க அதை நம்ம கேரக்டர் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகியிருக்கும். பார்த்தீங்களா, இது மாதிரி வந்துருக்கு, இது மாதிரிலாம் வந்துடும். அதுக்கு தான் இந்த நமக்கு தேவையான கம்மாதான் கண்ட்ரோல் பேனலுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த கஸ்டமைஸுங்கிறது. இதை கிளிக் பண்ணாக்க தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ கண்ட்ரோல் பேனல் வந்து இதுவரெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த டெக்ஸ்ட் மோடு, அதாவது இப்போ டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணும்பொழுது இதில் என்னென்ன வருதோ, இப்போ டெக்ஸ்ட் மோட் டைப் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வரும். இப்போ டெக்ஸ்ட் மோட் தகுந்த மாதிரி இது வந்து மாறிக்கும். அதை வந்து இதில் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வர்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.